வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு இந்த ஒரு இன்டர்வியூ வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நைட்ல உபமானங்களை நம்ம பார்த்திருப்போம், ஆனா இவங்க ஒரே பயிற்சியில வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட படைப்புகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரசிக்க வைக்கும், நம்மள வந்து வியக்க வைக்கும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ நான் எவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்க போதுன்னா, ஓகே ஓகே படத்துல வர சந்தானம் மன உதயநிதி சார் மாதிரி இருக்க போகுது, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. நம்மளுக்காக வந்து அவங்களும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் டீம் நெல்லூர் பாய்ஸ், வெல்கம் டு மை ஷோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய், நமஸ்கார். வணக்கம் வணக்கம். நான் உங்களை பாக்குறப்ப மறுபடியும் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப பயமா இருக்கு. இல்ல ப்ரோ, அவ்வளவு பயிற்சி பண்றீங்களா, உங்களை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு இல்ல நிறைய கத்துக்கணும்னு தோணுது, இருந்தாலும் அதிகமா பயமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அண்ட் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒவ்வொரு நேம் சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் ஜஸ்ட் எங்களுக்காக நீங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும். அப்படியே நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ ப்ரோ, மை நேம் இஸ் சுபானி, ஐ அம் தி கேமராமேன். ஹலோ ப்ரோ, மை நேம் இஸ் முன்னா ஹீரோ. மை நேம் இஸ் கிரண், ஒபிஸ் ஆஃப் ஃபைட் ஃபோர் டைரக்டர். மை நேம் இஸ் வருண், வீடியோ ஆர்ட் டைரக்டர். மை நேம் இஸ் கேசியா, மெயின் ஹீரோ. My name is Surya, artist. Wow, super, super, super. And heroine, hero, அதுமட்டுமில்லாம director, and வந்து art director, அதுமட்டுமில்லாம cameraman. So, உங்கள் எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். So, first question இருந்து பேரலாம், ஓகேங்களா? எப்படி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எங்க தோணுச்சு? அந்த சினிமா சூழ்ச்சி சினிமா இன்ஸ்பைர் ஆகும். ஸோ மாஸ் ஃபைவ் எலிவேஷன் அது ஸ்கூலுக்கு இன்ஸ்பைர் ஆகும். ஸோ அதான் மாஸ் கூட செய்யணும் சின்ன கோரிக்கை. ஆ கோரிக்கைத்தோ பெட்ரோல் சேர்த்தார். அதே சின்ன சின்னத்துல இருந்துட்டு எல்லாம் சூப்பரா ஒரு சின்ன மேஜிக் போட்டுருந்தா ஃபைட்லு. ஸோ அதுக்கே மேம் 9 months பேக் தைலர் ஃபைட் చేసాం. அது చాలా క్లిక్ అయ్యింది. అక్కడ నుంచి యూట్యూబ్ ప్లాట్ఫామ్ మీద ఫైట్ చేసుకుంటూ వచ్చి నిన్న ఒడిశా ఫైట్ చూస్ చేసాం. అది కూడా చాలా బాగా వచ్చింది. தெரியலன்னைக்கு ஒரு ஸ்கூல் எடுத்தோம், அது ரொம்ப வைரல் ஆச்சு, ஸ்டிக் ஆச்சு. அதுலேருந்து தான் எங்களுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்தது. அப்புறம் இப்போ வக்கீல் ஷாப் எடுத்திருக்கோம், அதுவும் ரொம்ப வைரல் ஆச்சு. தமிழ்நாடு சாங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ. கண்டிப்பா ப்ரோ, வக்கீல் சாப் அப்படின்ற ஒரு ஃபைட் சீன் இன்ன வரைக்கும் வேர்ல்டு வைட்ல பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த குட்டி பசங்களை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் எங்கிருந்து வந்துச்சு? அண்டே குரு, పెద్ద సినిమాలు అంటే మనం పెద్దవాళ్ళని పెట్టుకొని క్రెయిన్స్ పెట్టుకొని బెడ్స్ పెట్టుకొని చాలా పెద్దవాళ్ళని పెట్టుకొని చేస్తాం. సో మన దగ్గర లో బడ్జెట్ అంటే మనం ఉండే ఒక మిడిల్ క్లాస్ ఫ్యామిలీకి మన చిన్నపిల్లలు చాలా బాగా సపోర్ట్ చేస్తాం. సో అందుకు చిన్నపిల్లలతో తీస్తే ఎలా ఉంటుంది, ఒక మన చిన్నపిల్లలు బాగా సపోర్ట్ చేస్తారు, మనం చెప్పిన మాట అనే పక్కన వింటారు అన్న థాట్తో మేము చిన్నపిల్లలు కలెక్ట్ చేసుకొని చేయడం జరిగింది. అది జనాలు చాలా బాగా రీచ్ అయింది. మేము అంత రీచ్ వస్తాను కదా, బయట వెళ్ళిన తర్వాత అర్థమైంది అంత రీచ్ ఉంది. இந்த மூவில பாத்தீங்கன்னா பெரிய பெரியவங்க பண்றது எல்லாரும் பாத்துட்டாங்க. அவங்க கிரெயின்ஸ் வச்சு, ரோப்ஸ் வச்சு, பெட்ஸ் வச்சு எல்லாரும் செய்வாங்க. ஆனா சின்ன பசங்க இருந்தானா ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, நம்ம சொல்றது கேட்பாங்க, நம்ம எப்படி சொன்னா அப்படி செய்வாங்க. அவங்க லோ பட்ஜெட் காசு எதுவுமே இருக்காது. லோ பட்ஜெட் வச்சு அவங்களை வச்சுதான் செய்ய முடியும். அவங்க பேரண்ட்ஸும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, அதனால சின்ன பசங்க வச்சு சேரும். தமிழ் பிலிம்ஸ் அதிகமா பாத்திருக்கீங்களா? தமிழ் படங்கள்ல இருந்து இந்த சீக்வன்ஸ் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது மைண்ட் செட் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தான் நான் கேட்டுறேன். ஏன்னா அஞ்சலி சிரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும், கேஸ்ட் அஞ்சலி. சோ வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் படத்துல இருந்து ஒவ்வொரு சீன்ஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன படம்னு சொல்லுவீங்க இண்டிவிஜுவலா? ஓகேங்களா, எல்லாருமே பர்டிகுலரா எந்தெந்த சீன் அப்படின்னு எந்த ஹீரோ அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்ணணும். விஜய் தளபதி சார் மூவி டிஜில் டிஜில் மாஸ் எலிவேஷன் ஃபைட் ரீக்ரியேட், அந்த அளவுக்கு ஃபைட் ரீக்ரியேட் சார். ஸோ
ప్లాన్ అది కూడా ప్లాన్ చేస్తున్నాము రావచ్చు విజయ్ తలపతి పిడికం ஏன்னா பிகில் மூவில ஃபைட் எடுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அதுவும் ரிலேட் பண்றோம் கமிங் சூன் சீக்கிரமே வந்துடும் வாவ் தேங்க் யூ விஜய் தளபதி ஃபேன்ஸ் பிகில் ஃபைட் ரீக்ரியேஷன் மாஸ் ஃபைட் ரீக்ரியேஷன் அண்ட் ஃபைட் பலே ఉంటాయి மாஸ் மாஸ் గా ఐ సీ సే బాగుస్తది சூர்யா சார் மூவிஸ் so fresh and so different content he choose different content so I like Surya sir content fight Ajit sir aur Vijay Talapati sir is mass fight I mean he is a mass hero and I like his fight scenes like master and sarkar aur digil I like more mass మాస్ ఫ్యాన్స్ మాస్ ఫైట్లు అంటే ఫైట్ల కోసం ఎక్కువ థియేటర్కి వెళ్తుంటాం అది తమిళ్లో ఎక్కువగా సినిమాలు ఎక్కువగా చూస్తుంటాం తమిళ్లో ఏంటంటే బీజిఎంస్ మంచిగా పడుతుంటాయి ఎక్కువగా విజయ్ తలపతి సార్ది ఆ ఫైట్స్ కి తన టెలివిజన్స్ కి మేము పక్క ఫిదాయిపోతాం ఆ ఫైట్లకి నెక్స్ట్ త్రీ ఇయర్స్ అదే ఫైట్ స్కూప్ బిగిల్ నుంచి రాబోతుంది నాకు మాస్ ఫ్యాన్స్ தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப பார்ப்போம் ஏன்னா அதுல பீஜம் அவர் நல்லா இருக்கும் ஃபைட்ஸும் நல்லா இருக்கும் விஜய்தல் சார் தான் ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுவாரு அவர் ஃபேன்ஸ் தான் எல்லாரும் இங்க நெக்ஸ்ட் விஜய் தளபதி சார் ஃபைட் தான் எடுப்போம் பிகில் இருந்து அப்போ ஆல் நம்ம டீம் மொத்தமும் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்க போல கரெக்டா ஆமா சூப்பர் நான் விஜய் சேதுபதி ஃபேன் எனக்கு விஜய் சேதுபதி சாரோட மாஸ் ஸ்டைல் பிடிக்கும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் இல்லை அதனால நாங்க அவங்க மாதிரி கஷ்டப்பட்டு மேல வரணும் சோ கியூட் கண்டிப்பா நடக்குமா நீங்க கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல வருவீங்க அப்ப இந்த அண்ணன் வந்து முன்னாடி நிப்பேன் ஓகேவா அப்ப நான் தான் வந்து இன்டர்வியூ எடுப்பேன் அண்ட் ப்ரோ நீங்க சொல்லிருக்கீங்க நான் எனக்கு எடுத்ததுனா விஜய் சேதுபதி சார் தான் எல்லாருமே விஜய் சேதுபதி சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து விஜய் சேதுபதி சார் ஃபேன் நான் அந்த சாரோட ஃபைட் சீன்ஸ் எடுத்தோம்னா ஒரு நல்லா இருக்கும் மாசா இருக்கும் விஜய் சாரும் அந்த மாசா இருப்பாங்களோ இல்லையா தெரியாது எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் மாசு எடுத்தா சேதுபதி சினிமா மூவில இருந்து தான் ஃபைட் எடுப்போம் விஜய் சேதுபதி சூப்பர் சூப்பர் அண்ட் டைரக்டர் அவர்கிட்ட நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கு சோ எப்படி இந்த குட்டி பசங்களை ஹேண்டில் பண்றாரு அது வந்து எவ்வளவு சீன்ஸ் ரீடேக் எடுப்பீங்க ஆனா அந்த ஸ்லோ மோஷன்ஸ் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பொசிஷன் எப்படி நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க சோ நாளுக்கு நாள் நீங்க எப்படி அப்டேட் ஆறீங்க ப்ரோ டைரக்டர் சோ நீங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கிளியர் அனுப்புன தாண்டி பாகா வெண்டல் இந்த சவுண்ட்ஸ் நீ ஃபைட் சீக்வன்ஸ் பிஜிஎம் டிவிஷன் ஷாட் பாகா இச்சி மைண்ட்ல வெச்சிருக்காங்க தரவாத சினிமாலோ டஃப்புகா ఉన్నది సినిమాలో చాలా టఫ్గా గాల్లో ఎగిరి కింద పడే బాడీ సో చాలా టఫ్గా ఉన్నవి నేను చాలా ఈజీగా చిన్న ప్రాసెస్ తో చిన్న బెడ్ అయితే చేర్చుకొని ఆ షోల్డర్ మీద వెనక భుజం మీద ఇట్లా పడేలాగా నేను పిల్లలకి ప్రాక్టీస్ చేయించి వాళ్ళు నా మాట చాలా జాగ్రత్తగా గౌరవంగా వింటారు సో అందువల్ల నేను చాలా ఈజీగా వాళ్ళతో ప్రాక్టీస్ చేయించి సెట్ లో వాళ్ళతో పర్ఫార్మెన్స్ చేయించగలను అడుగుతున్నాను నా ఒక ఫైట్ ఎడిట్ ముందు అంత సౌండ్ రొమ్మ వాటి పాపేను కేపే ஏன்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன பசங்களை ஸ்டார்ட் இருந்து எதுவுமே எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட்டு சின்ன பசங்களை வச்சு ஒரு நாளெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த மூவில இருக்கிற பெரிய பெரிய ஐடியம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறமா தான் ஷூட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு ஏதாவது நர்வஸ் ஆகுனா வீடியோ நல்லா வராது அதனால தான் முன்னாடியே நாங்க எல்லாமே பாத்துக்கினு அப்புறமா தான் வீடியோ எடுப்போம்
சூப்பர். அப்படி ஸ்டன்ட் மேக்கிங் பண்றப்போ ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா, ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா, யாருக்காவது அடிபட்டோ இல்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்? అంటే ఇప్పుడు మన మేము చేసేది ఏంటో ఇంజరీస్ ఇప్పుడు దాకా మేము చాలా ఫైట్ చేస్తున్నాం. మేము ఒక పది పది వీడియోలు ఇస్తున్నాం, పది పదకొండు వీడియోలు ఒక్కరు కూడా ఏ దెబ్బ తగలదు. సో అంత జాగ్రత్త ఇస్తాం, కేర్, మాకు ఏ దెబ్బలు తగలకూడదు కానీ వీడియో బాగా. సో పిల్లలు చదువుకొని హాలిడేస్ ఉన్నప్పుడు వాళ్ళకి బాగా సబ్స్క్రైబ్ వచ్చి మనకి బెడ్ ఇంకా డూప్లికేట్ వస్తాను. సో ఇలాంటివి ఎక్కువగా మట్టి ఘర్షణలు కాకుండా మట్టి ప్రాంతంలోనే ఎక్కువ మేము ఫైట్ చేస్తాం. ఎందుకంటే దెబ్బలు తగలకూడదు, ఎప్పుడు ఇంజరీస్ ఏం జరగలేదు. పిల్లల్ని చాలా జాగ్రత్తగా హ్యాండిల్ చేసి మళ్ళీ జాగ్రత్తగా ఇంటిగ్రేషన్ చేసి వీడియో అవుట్పుట్ వచ్చేలా చూస్తాం. రెండు ఫైట్స్ పన్నీరుగా ఇది వరకు పాత్రన్నా ஒரு சின்ன பையனுக்கு கூட அடிபட்டது இல்ல. ஏன்னா நாங்க ரொம்ப ட்ரைனிங் கொடுப்போம், ஹாலிடேஸ் வந்தா போதும் எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் தான். இப்ப இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ பத்து பதினொன்று வீடியோஸ் பண்ணிருக்கோம். அதுல என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே மண்ணிலதான் பண்ணுவோம், ஏன்னா அடிபடாது, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பெட் பெட் வச்சிருக்கோம், பெட் வச்சா அவங்க டேலண்ட்ஸ் எப்படி வேணும் எப்படி உண்டா எதுவுமே ஆகாதுன்ட்டு ட்ரைனிங் கொடுப்போம். பெட் வச்சுருந்தா அவங்களுக்கு எதுவுமே அடிப்பாட படல இது வரைக்கும் ఇష్యూ కాదు. సో నాకు చాలా కష్టం అనిపించింది వకీల్ షాప్ అంటే లోపల బయట కాకుండా లోపల జరిగే డివిజన్ షాట్ స్పీడ్ స్పీడ్ షాట్ స్పీడ్ స్పీడ్ షాట్ చాలా కష్టం అనిపించింది. ఎందుకంటే బయట గోడ ఎక్కువ ఉంటుంది, మైండ్ షార్ప్ గా పనిచేస్తేనే షూట్ ముందుకెళ్ళిపోతుంది. సో అక్కడ మైండ్ మనది షార్ప్ గా ఉండాలి, ఆ షూట్ మొత్తం ముందుకు తీసుకెళ్ళాలి. సో అక్కడ నాకు కష్టం చాలా కష్టం అనిపించింది. అప్పటికి కంట్రోల్ చేసి ఆ త్రీ డేస్ టూ డేస్ అనుకున్న ఫైట్ త్రీ డేస్కి వెళ్ళింది. సో కొంచెం లేట్ అవుతుంది కానీ అవుట్పుట్ వచ్చేలా చూసుకుంది. వకీల్ షాప్ అనేది మనకు చాలా టఫ్ అనిపించింది నాకు. வகீல் சாப் சைடு தான் ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஆனா வெளியெல்லாம் ஈஸியா இருந்துச்சு, உள்ள கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடா வரும் அந்த ஃபைட் எல்லாம், அதனாலதான் கொஞ்சம் டஃபா நடந்துச்சு. உள்ளெல்லாம் ரொம்ப ஹார்டா இருந்தது, கீழே எல்லாம் பெட் எல்லாம் வைக்க முடியல. ஆனா அதனாலதான் த்ரீ டேஸ் ஆச்சு ஷூட், டூ டேஸ் தான். ஆனா ஒரு நாள் எடுத்துக்கணும், இன்னொரு நாள் பண்ணணும், அதான் கொஞ்சம் டஃபா இருந்தது. உங்களுக்கு சர்ப்ரைஸா விஷ் பண்ண ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? சோ மொட்டமொதல்சாரி மனம் சின்ன ஸ்தாயில உள்ளப்பு மா ஃபர்ஸ்ட் ஃபைட் சரிலர் நிக்கவ அனில் ராவ்புடி கார் சார் ஆ விஷயத்தினப்புடு చాలా சர்ப்ரைஸ் கிடைச்சிது, చాలా ஆனந்தம் ஏத்துனான். சோ மொட்டமொதல்சாரி ஆ சார் அந்த பெரிய டைரக்டர் இருந்து கூட చాలా சின்ன ஃபைட் கி நம்மள என்கரேஜ் చేసి మన స్ఫూర్తిని ఇచ్చారు, ఒక బలాన్ని ఇచ్చారు. సో మా టాలెంట్ నిరూపించు ఆ మాకు ఒక టాలెంట్ నిరూపించడానికి ఒక అవకాశం ఇచ్చారు. సో అనిల్ రావు సార్కి మా சின்ன பைட்டுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் இருந்தது. அங்கிருந்துதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எடுக்கணும், இதே மாதிரி எல்லா ஃபைட்டும் எடுக்கணும்னு. సో ఇది మొత్తం అవుట్పుట్ స్క్రీన్ మీదకి రావాలి, ఒక విజువల్ ల్యాండ్ అవ్వాలంటే డైరెక్టర్ ఫస్ట్ ఉంటుంది కష్టం. సో అతను మొత్తం విజువలైజ్ చేసి ఆ సీన్స్ ని ఎలా తీయాలి, అంతమందికి ఒక 20 మంది నా సెట్ వాళ్ళందరినీ మేనేజ్ చేయాలి, వాళ్ళు ప్రాక్టీస్ చేయించాలి, అనుకున్న టైం షూట్ ఫినిష్ చేయాలి. సో ఇది మొత్తం ఒక డైరెక్టర్నే ఒక డైరెక్టర్ మీరు రన్ చేయాలి. సో కెమెరామెన్ కి యాంగిల్స్ కెమెరా యాంగిల్స్ చెప్పాలి, ఎడిటర్ కి డిజిటల్ షాట్స్ చెప్పాలి. సో ఎక్కువ ఎఫర్ట్ తో ఒక స్కూప్ అయితే ఒక డైరెక్టర్ గా ఉంటుంది, తర్వాత ఒక డిఓపి దాన్ని ఒక విజువల్ షూట్ చేసి ఒక డిఓపి అంత అంత అకౌంట్ ఉంది, తర్వాత ఎడిటర్. ఈ పిక్చర్స్ కలెక్ట్ చేసి ఎడిటర్ చేస్తే దాన్ని పర్ఫెక్ట్ సింగ్ లో చేసే ఎడిటర్. సో ఎక్కువ కష్టం డైరెక్టర్ అండ్ డిఓపి.
டைரக்டர் ஒரு விஜயனை ஸ்கிரீன் மேல காட்டணும்னா ஒரு 20 பேர் வச்சு அவங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணி அவங்க இதெல்லாம் கத்து கொடுத்து அவங்க கொஞ்சம் பேர் கேட்கலாம் கத்தி சரியா வர மாதிரி பாத்துக்கணும். டிஓபிக்கு ஹெட்லோ கேமரா ஆங்கிள் வச்சு ஒரு குதிரை ஒரு கேமரா ஆங்கிள் ஒரு எந்த ப்ரோமோஷன் எக்கட எல்லாம் ராவாலி ఉండవాలి అనేది ఆ డైరెక్టర్ అక్కడ అతని మైండ్ షార్ప్ ఉంటేనే ఆ షూటింగ్ అనేది స్పీడ్ చేస్తుంది. డైరెక్టర్ మ్యాన్ మైండ్ షార్ప్ అయినదా అంత షూటింగ్ అలా నల్లా వరం. కెమెరా మ్యాన్ సొల్లను నేను ఎదుగునా అంత యాంగిల్ ఎంగ వెకను ఎంత డిగ్రీలో వెకను ఎంత స్లో మోషన్ వెకను ఎంత ఎంత ఫైట్ ఎప్పుడు ఎత్త నల్లా ఇరుకం ఎల్లమే నా నేను సొల్లను అదనాల ఇంత వీడియో నల్లా ఉంది. సో ఆ వీడియో ఫుటేజ్ డిఓపి షూట్ చేసిన తర్వాత అది ఫుటేజెస్ మొత్తం ఏటర్ ఇచ్చిన తర్వాత మళ్ళీ ఆ టెక్జెస్ ఎక్కడ ఏం కావాలి ఇది ఇక్కడ సినిమాలో వేరేలా ఉంది మనం వేరేలా చేద్దాం ఇప్పుడు ఈ షార్ట్ మనం కలపాలి అంటే మీరు ఇక్కడ ఎలా రావాలి అని చెప్పి ఆ డైరెక్టర్ తన విజన్ ని కంప్లీట్ గా ఎడిటర్ కి ఎడిటర్ మైండ్ కి ఎక్కిస్తేనే సో తన నా విజన్ డైరెక్టర్ విజన్ ని ఫిల్మ్ ట్యాక్ షూటింగ్ ఆయుడుగా ముందుకు అప్పుడు இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எடிட்டர் கிட்ட கொடுத்து இது பண்ணும் இந்த இடத்துல இது வைக்கணும் இந்த சவுண்டுக்கு இது இந்த வீடியோ வைக்கணும்ட்டு எல்லாமே சொன்னாதான் அவர் நல்லா பண்ண முடியும். ஏன்னா டைரக்டர் தான் கஷ்டம் எல்லாமே டைரக்டர் இல்லைனா இந்த வீடியோ நல்லா வராது. இந்த மூணு பேர் கஷ்டம் இருந்தால்தான் அந்த ஸ்கிரீன்ல இந்த வீடியோ நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா வராது. ஆனா வந்து ஃபைனலா ஒரு சின்ன செக்மெண்ட் விளையாடும் ஓகேங்களா. நான் கேட்கிற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. எல்லாருமே காமனா எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஸோ வந்து சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி தான் ஓகேங்களா. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் பாஸ் ஆகும். தெலுங்குல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ இண்டிவிஜுவலா? மகேஷ் பாபு. ஓகே காமனா எல்லாருக்கும் தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு ஃபேன். పవన్ కళ్యాణ్ మహేష్ బాబు సార్ అవర్ ఎన్టీఆర్ సార్ ఐ లైక్ జూనియర్ ఎన్టీఆర్ ఫ్యాన్. ప్రభాస్ ఓకే ప్రభాస్ అండ్ పవన్ కళ్యాణ్ సార్. Okay, most favorite Telugu film. So Bahubali 2. Thank you. Bahubali. Bahubali series. Bahubali 2. Okay, and request na avanu vekkanum. KGF, okay, super, super. And now, ஒரு இது ரெக்வெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் அதுல இருக்க ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு சீக்கிரம் நீங்க பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட பர்சனலா என்னோட ரெக்வெஸ்ட் ஓகேவா? ஓகே ஓகே. அது இன்னும் அந்த கேம் செக்மெண்ட் முடியல. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபிலிம் தமிழ் ஃபிலிம் ரோபோ Shankar. Okay. Robo and Vigil Prakash. Robo 2.0 Master. Aparichitudu, Gajini, Seven Sense. I like most different concept. Vigil Katti Sarkar. Darbar. Super, super. Vikram Vedapro. விக்ரமேதா வாவ் சூப்பர் ப்ரோ. சம நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. முக்கியமா கேமராமேன் வந்து நோட்டீஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜானராகவும் டிஃப்ரெண்ட் ஒரு டைப்பாகவும் இருக்கு. ஸோ உங்க டீமுக்கு மொத்தமா என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன பசங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா சின்ன பசங்களால இவ்வளவு முடியும்னு சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க டீமுக்கே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பா லைவா வந்து உங்களோட மேக்கிங்க பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த கோவிட் சிச்சுவேஷன் முடிஞ்சதும் நாங்க கண்டிப்பா எங்க டீமோட நீங்க டைரக்டா நீங்க ஷூட் பண்றத நாங்க டைரக்டா பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். நீங்க எங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னெல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படின்றத தாராளமா உங்க டீம் சார்பா நீங்க சொல்லலாம்.
ఇంత రీచ్ తెచ్చి ఇంత అంటే ఇంత ఇంత ఫేమస్ చేసినందుకు థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ చాలా ఎంకరేజ్ చేస్తారు మమ్మల్ని, టాలెంట్ ఉంది, టాలెంట్ ఉన్న పర్సన్స్ ఇంకా బయట తీసుకొస్తున్నారు, ఇంకా ఎలా ఎంతో మంది ఉన్నారు అలా టాలెంట్ వాళ్ళు. సో ప్రతి ఒక్కరిని ఇలాగ ఎంకరేజ్ చేస్తే వాళ్ళ టాలెంట్ బయటకు వచ్చి ఇందులో వాళ్ళకి కావాల్సిన గోల్ అయితే రీచ్ అవ్వాలని ప్రతి ఒక్కరికి ఉంటుంది. సో మాకు కూడా ఒక ప్లాట్ఫామ్ ఇచ్చినందుకు థ్యాంక్ యూ సో మచ్ తమిళ వ్యూవర్స్ అందరికి. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வசிசா ஃபைட்ட ரொம்ப எல்லாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க தமிழ்நாடு எல்லாரும். நாங்கள் மட்டும் இல்லை, ரொம்ப பேர் டேலண்ட் இருக்க பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணா அவங்களும் அவங்களும் வருவாங்க இண்டஸ்ட்ரிக்கு, அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் டு டைரக்டர், நம்ம டீம்ல நீங்க யாருக்காவது டேர் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டேர் நான் சொல்ற டேர நீங்க டீம்ல இருக்க யாருக்காவது ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும், ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டு பஞ்ச் டைலாக் வந்து நம்ம டீம்ல இருக்க ஏதாவது ஒரு மெம்பர்ஸ் நீங்க பேச வைக்கணும். అయ్యో హీరో వేర లెవెల్, హీరో సార్ వేర లెవెల్. అమ్మ తోడు అర్థంగా నరికేస్తాను చెప్తాను. గబ్బర్ సింగ్ డైలాగ్ పవన్ కళ్యాణ్ మూవీ, నాకు కొంచెం దిక్కు ఉంది కానీ దానికి ఒక లెక్ ఉంది. డైరెక్టర్ డైరెక్టర్ సార్, మేము ప్లేయర్స్ ఫుట్బాల్ ఆటలు మాకు తెలియదు కానీ మాట దడ దడ పుట్టిస్తుంది. దిగిందలా బ్రో? అంజలి అంజలి కండిపా பேசி ஆவணும். அஞ்சலி பேசுங்க தம்பி, உனக்கு ரோஸ் மில்க் வேணுமா? நான் வாங்கி தரேன் வாடா. பயங்கரமா இருக்கு, தேங்க்யூ சோ மச். நான் எங்க தமிழ் ஆடியன்ஸ்ல இன்னும் உங்களை வந்து நிறைய பேர் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த சிம்பிளிசிட்டி தான். நான் கால் பண்ண உடனே ஓகே பிரதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இவ்வளவு விஷயங்களை நீங்க அடாப்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னொரு சொல்ல உங்க சந்திக்கு மாதிரி உங்களிலிருந்து விடைபெறேன். நான் உங்களுக்கு